இப்போ நம்ம மணப்பாடு டு உபரி போகிறோம். நான் ரோஹித் பேசுகிறேன். சதீஷ்க்கு ரைட்டாக தலைவலிக்கு தான். ஸோ இப்போ அவன் பின்னாடி உட்காந்துட்டு வரான். மணப்பாடை விட்டு வந்துட்டோம். இந்த சைடு, அதாவது மணப்பாடுலேருந்து லெஃப்டில் உபரி, ரைட்டில் தூத்துக்குடி. உபரி உபரிக்கப்புறம் கன்னியாகுமரி வரும். இவ்வளோ பில்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் பழைய பில்டிங். ஆனால் பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் இப்போ தான் பண்ணியிருப்பாங்க, பட் எல்லாமே கொஞ்சம் விண்டேஜ் பில்டிங் தான். மேக்ஸிமம் சர்ச் தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே. இவ்வளோ சர்ச் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபேமஸ், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். உபரிலையும் வந்து ஒரு கோவிலும் உண்டு, ஒரு சர்ச்சும் உண்டு. ரெண்டுமே நல்ல ஃபேமஸ். உபரி வந்து கரெக்டாக 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கன்னியாகுமரி 74 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போது மணி 1:30. ஒரு நேரத்தில் அங்கே ரீச் ஆகிடலாம். இதை தேரிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக செம்மண்ணாக இருக்கும். அண்டு இங்கே பனைமரம் தான் அதிகமாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ரோடு இவ்வளோ இதெல்லாம் இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக புதுசாக போட்டிருக்காங்க. உள்ளே வந்துட்டோம். உபரி உள்ளே வந்தோடனே இந்த கோவில் இருக்கும், சுயம்புலிங்கமாக, சுயம்புலிங்க சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ளெலாம் வந்து போய் இதை வந்து ஒரு ஆன்மீக ட்ரிப்பாக மாற்ற விருப்பப்படலை. அது சிவன் கோவில் ஆக்சுவலாக. ஆனால் நல்லா ஃபேமஸ். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள். உள்ள நம்ம விலாகும் அந்தளவுக்கு பண்ணலாம் முடியாது. ஆனால் நல்லாயிருக்கும். பீச் ஓரமாக அங்கே வந்து இந்த கல்லுலாம் போட்டு வச்சுருப்பாங்க, தண்ணியில் நடக்கிற மாதிரி கடல்கிட்ட. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், நல்லாயிருக்கும். செல்வ மாதா சுவரி புனித செல்வ மாதா ஆலயம். ஸோ அது அதோட ஆக்சுவல் நேம் வந்து செல்வ மாதா வச்சு. நான் வந்து அதை கப்பல் மாதான்னு சொல்லிட்டேன். கப்பல் மாதா நீங்கள் சர்ச் பண்ணாலுமே வரும்னு நினைக்கிறேன். அது கீழே ஒரு போட்டு, மேலே ஒரு ஃப்ளைட்டு, செமையாக இருக்கும். நான் காட்டுறேன். பஸ்ஸு நிறைய வந்திருக்காங்க, டூரிஸ்ட் பஸ்ஸு. சேராதிங்க. சின்ன கேப்பு, பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க. ஸோ வந்துட்டோம். இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான். இதுதான் கப்பல் மாதா கோவில். கீழே கப்பல், மேலே ஃப்ளைட்டு, நடுவில் கோவில். ஏதாச்சும் ஒரு நிழலில் வண்டியை நிறுத்துவோம். ஸோ கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் தெரியுமா, அந்த கல்லாக இருக்கும் தண்ணி, அது அங்கே அந்த கோவில்லையும் உண்டு, இந்த கோவில்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த பாத்தில் அப்படியே நம்ம நடந்து வந்து அதில் உட்காரலாம், நல்லாயிருக்கும். சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே காலை வேணால் கழுவிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சர்ச், செல்வ மாதா தேவாலயம். அதோ மாதா கையில் வந்து ஜீசஸ் இருக்காங்க. உள்ளேயும் உண்டு. ஆமாம், அந்த பில்லர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோடைய ஃப்ளாக் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கிலாண்டு, போர்ச்சுகீஸ், அப்புறம் மலை, இட்டாலி, நார்வே, அந்த மாதிரி நிறைய இதோட ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குது. கிரீஸ், ஃப்ரான்ஸ், ரோம், சைனா, ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒரு ஒரு கண்ட்ரியோட ஃப்ளாக் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெதர்லாண்ட், ஜெர்மனி. ஓகே ஓகே, உள்ளே போகலாம். புனித செல்வ மாதா ஆலயம்.
மேலே போக முடியாது, ஒரு ஃப்ளோர் தான். ஆ சுடுது சுடுது, எல்லோரும் ப்ரே பண்ணுறாங்க நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதான் சொன்னேன்ல, ஃப்ளாக்ஸ் ஜெர்மனி, டென்மார்க், ஜப்பான், சுவிட்சர்லாண்ட், கனடா, சிங்கப்பூர், பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, யூகே, டைட்டானிக் ஃபீல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நிறைய பக்தர்கள் வந்துட்டாங்க, நம்ம வந்து கிளம்புறது நல்லது. ஜோர்டான், வேட்டிகன் சிட்டி, இந்தியா. சரி கிளம்புமா? ஆ ஓகே. ஸோ இதுதான் சின்ன சர்ச், பட் நல்லாயிருக்கும். இதோட அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் வந்து இதை காட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், காட்டிட்டேன். இப்போது இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஓகே, ஸோ இப்போது கிளம்பியாச்சு. 1974 கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது. 1974 ரித்திக் ரோஷன் பிறந்த வருஷம். என்ன கண்டுபிடிச்சது? ஜப்பான் காரன் என்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து? ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? சரி ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு உவரியிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரி வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1 hour ரீச் ஆகிடலாம். கன்னியாகுமரியில் எல்லோரும் சன்ரைஸ் பார்ப்பாங்க, நம்ம வந்து சன்செட் பார்க்க போகிறோம். சைஸ் அவங்க வீட்டில் உபரி வரைக்கும் சொல்லியிருக்கான், மணப்பாடு உபரி. அதான் கன்னியாகுமரி போக போகிறோம் இப்போது. வீட்டில் உண்மையாக சொல்லிட்டேன். ஸோ கன்னியாகுமரி வந்து 50 கிலோமீட்டர்ஸ் லெஃப்டில், திருச்செந்தூர் 40 கிலோமீட்டர்ஸ். நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து கன்னியாகுமரிக்கு போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இதில் 39 போட்டிருந்தாங்க, அப்புறம் இப்போ 40 போட்டிருக்காங்க, இங்கே அகைன் 38 போடுறாங்க. 100 மீட்டர் தான் வந்திருக்கோம், 38 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. இதில் இதில் உண்மை ரெண்டும் ஒன்று தானே? என்னடா சொல்கிற, என்னதான் டிஸ்டன்ஸ்னு தெரியல, ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இன்னும் வரும்போது ஈவினிங் ஆயிரும், சன்லாம் செட் ஆயிருங்கிறதுனால நம்ம பைபாஸில் போகலாம். அப்போது அங்கே அவ்வளோவா வெயில் இருக்காது, சீக்கிரமாகவும் வீட்டுக்கு போயிடும். ஏதோ பப்ஜியில் வரையிற மாதிரி இருக்குது, காட்டு பாதையாக இருக்குது. நைட்டில் அங்கே வர முடியாது போல, ஸ்ட்ரீட் லைட்ஸே இல்லை. தனியாக வர்றதுக்கு பயபாத்தாப்பா இருக்கு. போர் போடுறாங்க, போர் போடுறாங்கனால ஏரியா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லணும். உள்ளேருந்து தண்ணி எடுக்கிறாங்களோ இல்லையோ, குழந்தைய தான் எடுக்கிறாங்க ஒரு தடையும் போரை போட்டுட்டு. கூடன்குளம் வந்துட்டோம். இதுதானே பவர் பிளான்ட்டு? அப்போ என்னது, ட்ரோன் பறக்கூடாது? இதுதான் கூடங்குளம். ஆமாம், பவர் பிளான்ட்டோட என்ட்ரன்ஸ் நினைக்கேன். நோ ஃப்ளை ஜோன் கொடுத்துருக்காங்க, ட்ரோன்ஸ்லாம் வந்து ஃப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு வந்துட்டோம்னாலே ஃபுல்லாக தென்னை மரம்லாம் நிறைய இருக்கும், தென்னை தோப்பு தெரியுதா, நல்லாயிருக்கும். இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு
சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, முக்கானின்னு ஒரு ஏரியா உண்டு. நாங்கள் 11th 12th வந்து ஒரு டியூஷன் படித்தோம். நாங்கள் ஒரு மேக்ஸ் சார், அவங்க வந்து முக்கானிங்கிற ஒரு இடம் தூத்துக்குடி கிட்ட தான். அங்கேருந்து எங்கள் டியூஷனுக்கு வர வழியில் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சார் வந்து டெய்லி லேட்டாக வருவாங்க. காலைல 6:00 டியூஷனு, சார் எப்போவுமே 6:30 தான் வருவாங்க. ஸ்டூடெண்ட் லேட்டாக வந்து பார்த்துருப்பீங்க, ஆனால் சார் லேட்டாக வருவாங்க. சார் ஒருவேளை இதை பார்த்துட்டாங்கன்னா மன்னிச்சுக்கோங்க சார், சும்மா ஜாலிக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். டெய்லி லேட்டாக வருவாங்க. வந்துட்டு ரோடு ரொம்ப மோசமாக இருக்குப்பா இப்படிதான் இந்த ஸ்லாங்லாம் சொல்லுவார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அப்படியே வர வர ரொம்ப மோசமாகிருது, வரவே முடியல வண்டியில் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் 6:00, நானும் சதீஷும் ஒரே டியூஷன் தான், ரெண்டு பேருமே. சதீஷ் வந்து அவங்க அப்பா ட்ராப் பண்ணிட்டு வெளில ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணி இவனை கூப்பிட்டு போவாங்க. ஒரு 1.5 hours தான் இருக்கும் கிளாஸு. எனக்கு வந்து வீட்டுக்கிட்ட தான் டியூஷன். நானும் பைக்கில் வருவேன், என் பல்சரில் வருவேன். அப்போ சார் லேட்டாக, ஏன் லேட்டாக இருந்தோன்னு சதீஷ் சொன்னான், ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் போல் அப்படின்ட்டு. சரி வா போய் பார்த்துருவோம் அப்படி, என்ன தான் மோசமாக இருக்கேன்னா. அப்போ நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போனதில்லை, அது கொஞ்சம் அவுட்ரு, கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் சதீஷும் பல்சரில் சல்லுன்னு போனோம். ரோடு மோசமாக தான் இருந்துச்சு, ஆனால் அதில் வந்து ஒரு 80s வந்து வரலாம், ஓரளவுக்கு வரலாம், அடித்து வரலாம். நாங்கள் ஒரு 110-115 கிட்டே போயிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். அப்போ அவ்வளோதான் போகும் அந்த வண்டி. சதீஷ் அப்பா வந்து எங்களை பார்த்துருக்காங்க கடையில் வச்சு. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம், திரும்ப வந்துட்டோம். சாரும் வந்துட்டாங்க, டியூஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போது அப்பா வந்து அவனை பிக்கப் பண்ண வந்திருந்தப்போ கேட்டாங்க, இல்லை இன்னும் ரெண்டு பேரும் பறந்து போனீங்க, அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன் டீ கடையில். இல்லைப்பா, அந்த மாதிரி சார் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க, லேட்டாச்சு, அதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். எல்லாம் ஒரு மெமரிஸ், ஸ்கூல் டேஸ் மெமரிஸ். அதெல்லாம் ஒரு காலம். கன்னியாகுமரி 10 kilometers லெஃப்டில், இப்போ தான் அந்த பைபாஸில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். எஸ்,